எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், எங்க மோகன்? சாரி, பொழுது விடிஞ்சதிலிருந்து பிசினஸ் வேலைகள்லாம் விட்டுட்டு ஷிப் யார்ட்ல உனக்காக வெயிட் பண்ண எனக்கு எந்த கிஃப்டும் தராம இருக்கிறது ரொம்ப அநியாயம். This is for you, Suresh. With love. Hey, I like it. ஆனா உலகத்துல எனக்கு பிடிச்ச கிஃப்ட் என்ன தெரியுமா? நீ எனக்காக பிறந்திருக்கிறது. உலக புகழ் அடையிறது ஒன்னு கிரேட் இல்ல, இந்த நிம்மி கையால காஃபி சாப்பிடுறது தான் கிரேட். காஃபி. மாமா ஒரு நிமிஷம், இந்த காஃபி எடுத்துட்டு அந்த காஃபி என்கிட்ட கொடுங்க. ரெண்டு கப்லயும் ஒரே காஃபி தானே? விஷயம் தெரியாது மாமா உங்களுக்கு, குடிங்க. எப்படி இருக்கு காஃபி? ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப ஓகே. ஏமாந்துட்டீங்களா? எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? அதனால தான் உப்பு கலந்த காஃபி அப்பாட்ட கொடுத்துட்டு நல்ல காஃபி உங்கள்ட்ட கொடுத்தேன். ஏமாந்துட்டீங்க. கிட்டியா உப்பு போட்ட காஃபி கொடுக்கறியா நீ? நிர்மலா, விளையாட்டை நிறுத்திட்டு டிஃபன் ரெடி பண்ணு. வில்லங்க திட்டே வில்லங்க பண்றியா? ஓ வர வர இவளுக்கு விளையாட்டு பத்தி ஜாஸ்தியா போச்சு. உன் கையில புடிச்சு கொடுத்தாதான் எனக்கு நிம்மதி. ஆமா சங்கர், பாட்டியை பாத்துட்டு வந்துன்னு சொல்லி எப்படி இருக்காங்க? பாட்டிக்கு நம்ம மாமா இன்னும் ஹீரோயின் மாதிரி இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தாங்களா, ஹாப்பி ஆயிட்டாங்க. ஆமா, நீ என்ன பாட்டிக்கு உயிர், உன்னை பாத்துட்டாங்கல்ல இன்னும் 20 வருஷத்துக்கு இருப்பாங்க. சரி மாமா, நான் கிளம்புறேன். அட, அதுக்குள்ள எங்க கிளம்பிட்ட? இவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு உனக்கு எதுக்கு தனியா ரூம்? என்னைக்கு இருந்தாலும் நீ இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போறவன். அது இல்ல மாமா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி. அந்த குரங்கு கூட்ட இங்க வந்தாங்கன்னா இந்த வீட்டையே ரெண்டாக்கிட்டு போயிடுவாங்க. நான் பக்கத்துல தானே இருக்கேன். சங்க ப்ளீஸ் சங்க, அவசரப்படாத, உனக்கு தானே வாங்கிட்டு உட்காரு. உப்பு காப்பியா கொடுத்தேன் ஏமாத்துறேன். உங்க அப்புனு குத்து வாங்கினியா? என்னது? நிஜமாவே கிஃப்ட் தான். மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்த உடனே மூஞ்சி பலகாட் ஆயிடுச்சு. இந்த லவ் ஏஞ்சலுக்காக லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து எங்க மாமா இந்த பிரசன்ட் கொண்டு வந்திருக்காரு. நாளையில இருந்து இதெல்லாம் போட்டுக்கிட்டு உங்க மாமாக்கு நல்ல போஸ் குடுறீ. பாய் முடுறீ, போஸ் கொடுறீ.
கொடுத்துதான் என் மாமாவை மயக்கணுமா? அவரு எப்பவோ மயங்கி விழுந்துட்டார். அப்ப மயங்கிருப்பாருடி. ஆனா இப்ப உங்க மாமா அமெரிக்கா சிங்கப்பூர் எல்லாம் போயிட்டு வந்து மாடர்னா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீ இன்னும் பழைய மாதிரி இருந்தா எப்படி அவருக்கு பிடிக்கும்? நீ அவருக்கு ஏத்த மாதிரி அல்ட்ரா மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா தானே அவர் மனசுக்கு பிடிக்கும். அமெரிக்கால புறநாமக்கா வந்தாரு. நம்ம வீட்டு பார்ட்டில கூட கலந்துகிட்டாரு. என்னுடைய வருங்கால மனைவியை பத்தியும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறனால பத்தியும் அறிவிப்பேன். ஆமாடி, இந்த சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்தேன். உங்ககிட்ட மனசை விட்டு பேசலன்னா உங்க வீட்டுல கூட்டம் கும்மாளம், உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் வாய்ப்பு இல்லைன்னா தனியா பாக்குறதுக்கு கூட சான்ஸ் எல்லாம் போயிடுச்சு. மழை வரும் போல இருக்கு. உன்னை மறந்து போனதானே, எப்பவும் உன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன். யாரோ கரெக்டா தான் சொல்லி வச்சிருக்காங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி பையன் பொண்ணு அதிகமா காதலிப்பானா, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு பையன் அதிகமா காதலிப்பானா. சுரேஷ், ஒருவேளை நம்ம கல்யாணம் நடக்கலன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுவ? சரி, ஏன் இப்படி நினைக்கிறேன்? ஏதோ ஒரு காரணத்துக்காக நின்னுடுச்சுன்னா அது அப்புறம் பாத்துக்கலாம்ல. அது இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள், நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ. வெரி சிம்பிள், அவனை கொலை பண்ணிடுவேன், அவன் ஃபினிஷ் ஆயிடுவான். ஐ லைக் இட். நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். போலீஸ் என்னை எடுத்துட்டு போகும்போது நீ மஞ்சள் குங்குமத்தோட இருக்கணும். உனக்காக நான் திரும்பி வருவேன். நல்லா இருக்குல்ல? ஐ லைக் இட். டு யூ லைக் இட்? ஹாய் மோகனா. ஹாய். வாட் எ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். அன்னைக்கு கப்பல்ல பார்த்தது மறுபடியும் ஹலோ சார், அந்த டேபிள் இருக்கவங்க நம்ம ப்ரோக்ராம்க்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன கேட்டாலும் கொண்டு போய் கொடுங்க. பிறந்த நாள் இல்ல, அவங்க கிட்ட வாங்கி. வீட்ல எப்படி செலிப்ரேட் பண்ண போறாங்க? என்னது மகனா, நாளா நிக்கு உங்க பர்த்டேவா? அட்வான்ஸ் கங்கிராச்சுலேஷன்ஸ், மெனி மெனி ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. நீங்க இங்க ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ல இருக்கீங்க, என்ன கூப்பிட்டாலும் வர மாட்டீங்க. நான் அங்க ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ல இருக்கேன், போயிட்டு வரட்டுமா? வரேன் சார். நைஸ் டு மீட் யூ. ஓகே, பை பை. மகனா, அம்மாடி, உனக்கு ஒரு குட் நியூஸ் மா, வெரி குட் நியூஸ். என்ன பெரியப்பா? அத நான் சொன்னா நீ துள்ளி குதிப்பமா? உன் சந்தோஷத்தை என் கண்ணால பாக்கணும்னு அத நானே நேர்ல சொல்ல வந்தேன். நாளைக்கு உன் நிச்சயதார்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்ட. நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்த உடனே உன் பெரியப்பா மனசுல கல்யாணமும் முடிஞ்சிடும் என் பட்டு பாப்பாவுக்கு. பெரியப்பா! என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் நிச்சயதார்த்தம் எதுக்கு பெரியப்பா? ஆட என்னம்மா நீ, இப்பவே நாள் தள்ளி போச்சுன்னு விஸ்வநாத மாமாவும் உங்க அப்பாவும் குதிச்சுட்டு இருக்காங்க. இந்த சுரேஷை பத்தி சொல்ல வேண்டியதே இல்ல, உனக்கே தெரியும், அவன் உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கான். அது இல்ல பெரியப்பா, ஒரு 20 நாளுக்கு அப்புறம் நிச்சயதார்த்தத்தை. 20 நாளுக்கு அப்புறமும் இதே கல்யாணம் தானே நடக்க போகுது. அண்ணே, ஆ வர, தலைக்கு மேல 1000 வேலை இருக்கு, நான் அப்புறம் வரமா. இந்த நிச்சயதார்த்தத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது? சீக்கிரம் பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. நல்ல நேரம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் மோகனா வாங்கிட்டு வாங்க. நிச்சயம் ஆயிட்டா பாதி கல்யாணம் ஆன மாதிரி. இதை எப்படியாவது நிறுத்துறதுக்கு நீதான் எனக்கு வழி காட்டணும். இன்னும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன? சீக்கிரம் போங்க.
கொஞ்சம் டேடி வந்திருக்கிறவங்கள அனுப்புறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. வலி எப்படிமா இருக்கு? பரவாயில்ல பெரியப்பா, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வேணும்னு எதுக்காக மா கைய சுட்டுக்கிட்ட? எனக்கு எப்படி தெரியும் அதிர்ச்சியா இருக்கா? கொதிக்கிற பால்ல நீ கைய விட்டத என் ரெண்டு கண்ணால பார்த்தமா? ஏமா மோகனா, நிச்சயதார்த்தத்தை தடுக்கணும்னு தான் அப்படி செஞ்ச. சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் இந்த பெரியப்பா கிட்ட வந்து சொல்லுவிய, இப்ப மட்டும் ஏமா தயக்கம். சொல்லுடா, எதுக்காகடா இப்படி செஞ்ச? பெரியப்பா, நான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேன். நீ வேற ஒருத்தனை காதலிச்சியா? யார்கிட்டயும் சொல்லவும் முடியாம, நிச்சயதார்த்தத்தை கொண்டுக்கவும் முடியாம தான் இப்படி செஞ்சேன் பெரியப்பா. மோகனா, நீ விரும்புற பையன் யாருமா? என்கிட்ட இவ்வளவு நாள் ஏமா மறைச்ச? அதுக்கு காரணம் இருக்கு பெரியப்பா. அவர் எனக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அறிமுகமானாரு. மறுபடியும் லைட் ஹவுஸ் கிட்ட சந்திச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை வெளியில சொல்லலாம்னு இருந்த பெரியப்பா. நிச்சயம் வருவான்னு உனக்கு நம்பிக்கை இருக்காமா? எங்க காதல் தெய்வீகமானது, கண்டிப்பா அவர் வருவார் பெரியப்பா. பெரியப்பா, நான் செஞ்சது தப்புங்கிறீங்களா? காதலிக்கிறது தப்பு இல்லம்மா, ஆனா தப்பான மனுஷனை காதலிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப தப்பு. நீ நினைக்கிற மாதிரி அவன் வந்துட்டா, சந்தோஷப்படுறதுல நான் தான் முதலாளா இருப்பேன். ஆனா மத்தவங்க எங்க காதல ஒத்துக்காம போயிட்டா? உன் காதல் ஜெயிச்சா எல்லாரையும் ஒத்துக்க வச்சு உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேமா? நான் நடத்தி வைக்க? சங்கர், நம்ம கல்யாணத்துக்கு எங்க பெரியப்பா சம்மதிச்சிட்டாரு. அவர் ஒத்துக்கிட்டா நமக்கு கல்யாணமே நடந்த மாதிரி தான். எப்படியோ 88 நாள் ஓடி போயிடுச்சு, இன்னும் 2 நாள் தான். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஓடிடணும். சின்ன வயசுல இருந்து நிர்மலா மேல உள்ள அன்பால நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன். ஆனா அந்த அன்பை காதலா மாத்த முடியாம தவிக்கிறேன். ஏன்னா நான் வேறொரு பொண்ணை காதலிக்கிறேன். ஹலோ, என்ன மாமா? இன்னைக்கு காலையில அவன் பாட்டிக்கு ஹார்ட் ஸ்ட்ரோக் வந்துருச்சான். பேரனை பார்க்கணும் பேரனை பார்க்கணும் புலம்பிட்டு இருக்காங்கன்னு மாணிக்க சொன்னான். அப்படின்னா நைட் ஃபிளைட்டுக்கு நான் கிளம்பிறேன் மாமா. உன் கூட நாங்களும் புறப்பட்டு வரோம். நீங்களே இருக்கு மாமா, நான் அங்க போய் வேணும்னா கண்டிப்பா உங்களுக்கு போன் பண்றேன். அப்புறமா வாங்க. ஓகே ஓகே.
Doctor? Nothing to worry. She is fine. Everything is okay. No problem. Thank you. வாங்க தம்பி. பாட்டிமா. பாட்டிமா. உங்களுக்கு ஹார்ட் ஸ்ட்ரோக்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போயிட்டேன் பாட்டிமா. பைத்தியக்காரன், உனக்கு தெரிஞ்சது நான் பதறி போய் ஓடி வந்துருவேன். உனக்கு போன் பண்ண வேண்டான்னு மாணிக்கத்துக்கிட்ட சொன்னேன், அவன் காதலையே வாங்கல. நான் போன் பண்ணாம இருந்து அப்புறம் தம்பிக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அவர் என்ன குண்டு கட்டா கட்டி கடல்ல தூக்கி வீசிருப்பாரு. இப்ப எப்படி இருக்கு பாட்டிமா? எனக்கு ஒண்ணு இல்லடா, ரொம்ப நல்லா இருக்கேன். டேய், உனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு ஒரு பேரப்பிள்ளைய பெத்து கொடுக்கணும். அவன் கைய பிடிச்சுக்கிட்டே நான் பீச்சில ஓடி விளையாடணும். அது வரைக்கும் நான் சாகவே மாட்டேன்.